வணக்கம் நண்பர்களே, ஆலின் ஆல் மதி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் முதல் முறையாக நமது சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் ஆல் என்ற அம்புக்குறி அழுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க முகக்கவசம் அணிந்து நாங்கள் பாதுகாப்பாக வேலை செய்கிறோம். நீங்களும் அரசு சொல்ற வழிமுறைகளை கேட்டு பாதுகாப்பாக இருங்க. சமூக பரவலை தடுக்க நீங்க செலுத்த வேண்டிய மின்கட்டணத்தை மொபைல் ஆப் மூலமாவோ அல்லது ஆன்லைன் மூலமாவோ செலுத்தலாம். உங்க பகுதியில் மின்பழுது ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்து மின்சாரத்தை வழங்குறோம். கொரோனாவும் கோடைக்காலமும் ஒன்னா இருக்கிற இந்த நேரத்தில் அரசு வழங்குற தடையில்லா மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நாங்கள் 24 மணி நேரமும் செயல்படுகிறோம். வெளியில் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் புதிய அரசு பணியிடங்களை உருவாக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. புதிய அரசு பணியிடங்களை உருவாக்க தடை விதித்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். ரமேஷ், தமிழக அரசின் உத்தரவு குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது நம்ம அடிஷனல் செக்ரட்டரி பினான்ஸ்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து தற்பொழுது ஒரு அறிவிக்கை வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையாக பாத்தீங்கன்னா புதிய பணியிடங்கள் அரசு அலுவலகங்கள்ல நியூ போஸ்ட் கிரியேஷனே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பேன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூ டு சிவியர் பினான்சியல் கன்சர்ன்ஸ் கம்ப்ளீட் பேன் ஆன் கிரியேஷன் ஆஃப் நியூ போஸ்ட் இன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேட் பீன் இம்போஸ்ட் அண்ட் டு பி ஃபில்ட் சேம் ரீடிப்ளாய்மெண்ட் ஆர் ஆபரேஷனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு அலுவலகங்கள்ல இந்த குறிப்பா வந்து செலவுகளை குறைப்பதைய ஒரு பங்காக வந்து தொடர்ச்சியாக அதை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து பதவி உயர்வு அது போன்ற விஷயங்களுக்கு எந்த தடையும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து வழக்கம் போல தொடரும். ப்ரொமோஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் பை டிரான்ஸ்பர்ஸ் அண்ட் கண்டினியூ ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பணியிடங்கள் அதாவது ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிசி போன்ற ரெக்ரூட்மெண்ட் வந்து தேவையான விஷய நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றும் புதிய பணியிடங்கள் ஏற்படுத்துவதற்கு தடை விதித்தும் தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசு பணியிடங்களை உருவாக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் காலி பணியிடங்களை நிரப்பவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப பணி சுமையானது இருப்பவர்களுக்கு அதிகமாகாதா? அதற்கு என்ன மாற்று நடவடிக்கையை அரசு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிற பணியாளர்களை வைத்து சரி செய்ய முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட் அகனேஸ்ட் எக்ஸிஸ்டிங் வேக்கன்ட் என்ட்ரி லெவல் போஸ்ட் இன்க்ளூடிங் த்ரோ த கம்பல்சரி ரவுண்ட் அப்பாயின்மெண்ட் செல் கண்டினியூ வித் அப்ரூவல் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பணியாளர் டிஎன்பிசி போன்ற ரெக்ரூட்மெண்ட்லாம் தொடரலாம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார்கள். ஆனால் புதிய பணியிடங்களுக்கு தான், காலி பணியிடங்கள் ஏற்பட்டால் அதை நிரப்பிக் கொள்ளலாம், ஆனால் வந்து புதிதாக வந்து பணியிடங்கள் உருவாக்க கூடாது என்பதுதான் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கூடிய தடையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். வணக்கம் நண்பர்களே, அந்த புதிய தலைமுறை செய்தியை பார்த்துருப்பீங்க, அதுலயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு ஜெனரேஷன் கார்பரேஷன் அவங்க வந்து 23/7 அதாவது 23 ஜூலை 2020 அன்று ஒரு சர்க்குலர் வெளியிடுறாங்க. என்னென்ன விடுறாங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ராண்ட் அண்ட் கோ எக்கனாமிக்லி இன் எக்ஸ்பன்டியூட் ஒன் ஆன் த கிரியேஷன் ஆஃப் நியூ போஸ்ட் ஆர்டர் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடப்ஷன் இன் த ட்ராண்ட் அண்ட் கோ ஆர்டர் இன் இஷ்யூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குங்கள டிரான்சிட்கோவில் பொருளாதார காரணமாக பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் இருக்குது, COVID-19 காரணமாக புதுசாக பணிகளை உருவாக்குறதுக்கு வந்து தடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழகத்தில் வந்து எல்லா துறைகளுக்குமே போட்டாங்க, கடைசியாக மின்சார வாரியத்துக்கும் அது பொருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை.
அதே மாதிரி ட்ரான்ஜென்ட்கோ ப்ராசஸ் நம்பர் எஃபி ட்ரான்ஜென்ட்கோ ப்ராசஸ் நம்பர் 21 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளைய 4th நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிஓ எம்எஸ் நம்பர் 248 அதாவது 248 ஃபைனான்ஸ் சிஎம்பிஎஸ் பிசி சிஎம்பிசி டிபார்ட்மெண்ட் டேட் வந்து 20/5/2020. இந்த ஜியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து புதிய பணியிடங்களை உருவாக்கக்கூடாது, காலி பணியிடங்களை நம்ம நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை கேங்மேன் வந்து ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க, இனிமேல் புதிதாக ஒரு பணியை உருவாக்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் த ஃப்ரம் மினிட் ஆஃப் த 9th floor போர்டு மீட்டிங் ஆஃப் ட்ரான்ஜென்ட்கோ 17/7/2020 அதாவது 94th வாரிய பொதுக்கூட்டம் இருக்குங்கள்ல 17/7/2020 அன்று நடந்ததில் 94th போர்டு மீட்டிங்கில் இது மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அவங்க வந்து அதை தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கவர்மெண்ட் இது இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜியோவில் இந்த COVID-19 தமிழகம் முழுவதும் பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படுத்திக்கிது, அதனால் வந்து இவர்கள் வந்து அந்த முழு தடையை வந்து எடுத்துக்கிறாங்க பிறப்பித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மாநிலத்தில் எப்போ அந்த COVID-19 வந்து முடியுதோ அப்போ வந்து இது வந்து முடிவுக்கு வரும் என்ன எதிர்பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த சர்க்குலர்னால் யாரும் கவலை வேண்டாம், ஏஇ ஜேஇ மற்றும் அசஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண நண்பர்களுக்கு வந்து நல்லா படிங்க, கூடிய விரைவில் வந்து தேர்வுகள் வரும், அதில் வந்து அதிக மதிப்பெண் எடுக்க வழிவகை என்னவோ அதெல்லாம் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டடி மெட்டீரியல் தருகிறேன், என்கிட்ட இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் தரேன், நீங்களும் படிங்க. சூர்யா அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது, அதை வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். அசஸருக்கு வந்து எந்த புக்கு பெஸ்ட்டு புக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட சொன்னாங்க நண்பர்கள், அதனால் அந்த ஒரு வீடியோ நான் போட போகிறேன். அப்புறம் வந்து ஜேஇ வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து 500 நபர்கள் கேட்டிருக்காங்க. இது வந்து 8/1/2020 அன்று நோட்டிஃபிகேஷன் விட்டது. இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறது வந்து 9/3/2020 அன்று நாம் வந்து அப்ளிகேஷன் போட்டதுனால இது வந்து 20/5/2020 அப்புறம் வந்ததுக்கு மட்டும்தான் பொருந்துமே வழி, அதுக்கு முன்னாடி வந்து பொருந்ததுக்கு வந்து பொருந்தாது. அதனால் வந்து இந்த போஸ்டிங்கும் சரி ஏஇ போஸ்டிங் சரி அசஸர் போஸ்டிங்கும் சரி எல்லாமே கூடிய விரைவில் தேர்வுகள் வரும். அசஸர் வந்து 1300 நபர்களும் இந்த ஏஇ வந்து 600 நபர்களும் ஜேஇ வந்து 500 நபர்களும் கூடிய விரைவில் வந்து தேர்வுகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் டிஏ மற்றும் எஃப்ஏ வந்து கூடிய விரைவில் வரும் என எதிர்பார்க்கலாம். முடிந்தவரை படிக்கிற நண்பர்கள் தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டே இருங்கள், கூடிய விரைவில் தேர்வுகள் வரும் என அதிகாரப்பூர்வமாக வரும். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.